டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மாநில ஆளுநருடன் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து 8 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் ஆதரவுடன் டெல்லியில் அக்கட்சி ஆட்சி அமைத்தது. சட்டப்பேரவையில் ஜன்லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்ததை அடுத்து அந்த கட்சியில் ஆட்சியிலிருந்து பிப்ரவரி 14 அக்கட்சி விலகியது. இதனையடுத்து டெல்லி சட்டப்பேரவை முடக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாப் மாநிலத்தில் 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. இதனையடுத்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்க கட்சிகளின் நிபந்தனையுடனான ஆதரவை கோருவதில் தவறில்லை எனவும், டெல்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு 20 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதற்கிடையே அம்மாநில துணைநிலை ஆளுநர் நஜிப் ஜங்கை ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இச்சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. டெல்லியில் அரசு அமைக்கும் விவகாரம் குறித்து சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. எனினும் துணைநிலை ஆளுநருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது.